தொடர்ந்து வந்து சினிமால வந்து இந்த போதை சம்பந்தப்பட்ட காட்சிகள் பண்ணிட்டு கவர்மெண்ட் எவ்வளவு தடுக்க முயற்சி பண்ணுது, ஆனா சினிமால வந்து ஏன் அந்த காட்சிகள் நீக்கப்படாம அப்படியே இருக்கு? ஏன்னா இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வந்து ஒரு சினிமா பாணியில தான் கொள்ளையே நடைபெற்று கட்டி போட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க. காட்சிகள் எல்லாம் கொண்டு வரீங்க, எதனால இதை வச்சுதானே ரசிகர்கள் அதையே பின்பற்ற மாதிரி தோணுது? என்ன நினைக்கிறீங்க? அதை எப்படி வேணாம் காட்டணும், என் போதைப் பொருளை யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வருதுங்கிறத நம்ம காட்டாமல் எப்படி சொல்ல முடியல? ஸோ அதெல்லாம் காமிச்சு இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்கு தானே படமே. விக்ரம் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்டில் அதான் சொல்லியிருக்கோம், போதைப் பொருள் வேணாங்கிறது. இல்லை இங்கே வந்து போதைப் பொருள்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சதே கஞ்சா இந்த மாதிரி தான் தெரியும். இன்னொரு நாள் தனியாக நம்ம அது இல்லாம நிறைய நடிகைகள் வந்து வில்லி இயக்குனர் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்ல முடியாது. நாயகன் படத்தை வச்சிருக்காங்க, அதுல இருக்கிற ஐயர் வைத்தியம் வச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு கேங்ஸ்டர் படம் தான் எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஆப்வியஸாக கௌதம் மேனன் சார் என்ன அவரும் பெரிய ஃபேன் கமெண்ட் சார், அதனால அதுக்கு வேண்டி வச்சிருப்பாரு. முதல்ல இந்த முயற்சி ரொம்ப பாராட்டும். ஆனால் அருண் ஒருத்தர் தான் கிட்டத்தட்ட ரொம்ப நாட்களாகவே சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு இன்னைமா வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு மிதி தந்ததுக்காக கிளாஸ் மாதிரி ஒரு ஃபுல் டே பண்ணது எஸ்ஆர் ப்ரொஃபஸர் பண்ணாங்க, யாரெல்லாம் அவர் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அல்டிமேட் கோல் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு வகையிலையாவது கொஞ்சம் அவங்களோட லைஃப் வந்து பெரிய பொருளாதாரம் இல்லாததால் அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கான முயற்சி தான். அதில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அஞ்சு ரூபாட்டி அப்படிங்கிறது முயற்சிக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதனால் என்னால் முடிஞ்சது நாளைக்கு மூணாவது செலிப்ரேஷன் வச்சிருக்கீங்க, விக்ரமுடைய செலிப்ரேஷன் கோயம்புத்தூர்ல வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் கோயம்புத்தூர்ல வச்சிருக்கீங்க? இல்லை நாங்கள் கோயம்புத்தூர்ல வைக்கல, கோயம்புத்தூர்ல அந்த தியேட்டர்ல கேஜி தியேட்டர் வச்சிருக்கோம். என்னால் போக முடியல, ரசிகர்களுக்கு உங்களுடைய பிரத்யேகமான ஒரு அப்டேட்னா என்ன கொடுப்பீங்க இந்த நேரத்தில்? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க.